சப்போர்ட் பண்ற பெண்களை தனிப்பட்ட ரீதியில தாக்குறது, அதுக்கு கட்டாயம் இறங்கி ஆகணும். அது வந்து என்ன மாதிரி லேடிஸுக்கு வந்து இன்னுமே எஃபெக்ட் ஆகும்ன்ற ஒரு ஒரு கட்டாயம் இருக்கு. போட்டவருக்கும் தெரியும் என்ன பற்றி, அது எந்த இப்படியான ஃபேக் அக்கௌண்ட்ஸ், ஃபேக்ஸான ஆட்களை வந்து முக்கியமா இப்படியான விஷயங்களை தடை செய்யறதுக்கான ஒரு ஒரு வணக்கம். வணக்கம். எனக்கு வந்து எங்க டீம் நல்ல சப்போர்ட்டா இருக்கிறாங்க. சில விஷயங்கள் எனக்கு கதைக்கு இல்லாமல் இருக்கு, பிகாஸ் நான் வந்து அதுக்காக லீகல் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டேன்னா. ஸோ நான் ஒரு லோயராக இருக்கிறேன், அதை விட லீகல் ஸ்டெப்ஸ் எடுத்தப்பறம் நான் அதை பற்றி பப்ளிக்கில் கதைக்கிறது அவ்வளவா இருக்கான்னு யோசிக்கிறேன். அவையிலும் யோசிக்கணும், அவைக்கும் விளங்கணும். தங்களோட வீட்லேயும் பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, தங்களோட வீட்லேயும் எல்லாம் இருக்குன்றதை அவை வந்து விளங்கிக் கொள்ளணும். அண்ட் ஆல்சோ நான் வந்து டாக்டருக்காக தான் நான் இதுக்கில் பெஸ்ட்டாக இறங்கினான். என்னை விட்டு நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் நான் அதையும் தாண்டி இன்றைக்கு கன்வென்சிக்கு வந்திருக்கிறேன். ரீசெண்ட் நான் 2 டேஸாக கொஞ்சம் பயங்கர டிப்ரெஷன் தான் இருந்தேன். இன்றைக்கு இறங்கி இருக்கிற காரணம் வந்து ஒரு அங்கடங்களோட 6 நாள் தான் இருக்குது, இதில் எஃபெக்ட் பண்ண தான் மேலும். அவரும் வந்து தனித்து போயிட்டார், டாக்டரும் தனித்து போயிட்டார். ஸோ நான் அதுக்கு கட்டாயம் இறங்கி ஆகணும். மெயினாக டாக்டரை வந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணுமன்றது தான் எங்களோட இன்டென்ஷன். பட் நான் என்ன சொல்ல வரணும்னு சொன்னால், எங்களோட யங்கஸ்ட்டுக்கும் சரி, என்ன மாதிரி இருக்கிற லேடிஸுக்கும் சரி, கருத்துக்களாக வந்து முன்வைங்க. தனிப்பட்ட ரீதியில் வந்து எங்களை அஃபெக்ட் பண்ணி அதை வந்து பப்ளிக்காக யோசிக்கிறீங்க. பட் எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, எனக்கும் தங்கச்சி இருக்குது, அண்ணன் இருக்குது, எனக்கும் ரிலேட்டிவ்ஸ் இருக்குன்றதை நீங்கள் யோசிக்கணும். நான் இதுலேருந்து பின்னுக்கு போகணுன்னு சொன்னால், என்ன மாதிரி லேடிஸ் வந்து முன்னுக்கு வேற பயப்படுவாங்க, லீடர்ஷிப்புக்கு வேற பயப்படுவாங்க. ஸோ நான் ஒரு லோயராக இருந்து கொண்டு நான் இப்பயும் பின்னுக்கு போனேன் என்று சொன்னால், அது வந்து என்ன மாதிரி லேடிஸுக்கு வந்து இன்னுமே எஃபெக்ட் ஆகும்ன்ற ஒரு ஒரு கட்டாயம் இருக்கு. நான் இதில் ஒரு ஃபுல் ஸ்டெப்பாக நான் முன்னுக்கு வேற நினைக்கிறேன். இப்படி ஃபோட்டோஸ் போடுறாங்க, என்ன மாதிரி ஃபோட்டோஸ் போட்டு வீடியோஸ் போட்டாலும் பரவாயில்ல, என்ன நம்புறவங்களுக்கு, என்னோட இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு, என்னோட இருந்த என்ன சுற்றி வர உள்ளாக்களுக்கு என்னை பற்றி தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, போட்டவருக்கும் தெரியும் என்ன பற்றி, அது எந்த சிச்சுவேஷனில் போட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை நான் சொல்ல வர்றது, கருத்துக்களை உடைங்க. தேவையில்லாத விமர்சனங்கள், தேவையில்லாத ஒரு தனிப்பட்ட ரீதியான தாக்குதலை நிப்பாட்டுங்க. என்னால் முடிஞ்ச வரையும் நான் ஒரு லைவ் எடுத்துகிட்டு போகலும் எனக்கு, ஆனால் நான் இதை பற்றி கலைக்க விரும்பல, அதுக்குரிய லீகல் ஸ்டெப்ஸை நான் எடுத்திருக்கிறேன். இதுக்கு பிறகு நான் இதை விட விமர்சனம் எனக்கு வராதுன்னு நினைக்கிறேன். இந்த அவ்வளோத்தையும் நான் தாங்கிட்டேன், இனி ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன விரும்பி ஓட் போடுறேன்னு சொன்னால், கட்டாயம் டாக்டருக்கும் ஓட் போடுங்க. 2வது நம்பர் நான், 3வது நம்பர் என்ன விரும்பி என்ன சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு வேர்ட்ஸ் சரியில்லை. இந்த அவலத்துக்கு நான் எஃபெக்ட் ஆகிட்டேன். வெளியே வந்து நிற்கிறது இப்போ அண்ணாவால் தான். சுண்ணாக மங்காலையெல்லாம் போயிட்டு மருந்துலாம் மடங்கு வாங்கியிருக்கிறேன். என்னோட டாக்டர் வந்து இறங்க வேணா, கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குன்னு சொன்னதால நான் இறங்கிடலை. இப்போ இறங்கியிருக்கேன். வேறு ஏதாவது கொஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு? கட்டாயம் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, லெஜிஸ்லேஷன் படி இப்படி ஃபேக் அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்ணி பெண்களை அவதூறா கதைக்கிற இப்படியான ஃபேக் அக்கவுண்ட்ஸ், ஃபேக்ஸான ஆட்களை வந்து முக்கியமா இப்படியான விஷயங்களை தடை செய்யறதுக்கான ஒரு 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 முக்கியமான ஒரு ப்ரொசீஜர் ஒன்றை கொண்டு வரணும். அதுக்காக தான் இந்த 1வது குரலாக இருக்கும். முதலும் இப்படியான விஷயங்கள் நடந்திருக்கு. டாக்டருக்கு தனிப்பட்ட ரீதியில் பெண்கள், அவருக்கு டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணுற பெண்களை தனிப்பட்ட ரீதியில் தாக்குறது, இப்படியான விஷயங்கள் நடந்திருக்குது. நிச்சயமாக பார்லிமெண்ட்டுக்கு போவேன்னா இருந்தால் இவ்வாறான பெண்களுக்கு ஏற்படுற தனிப்பட்ட தாக்குதல்கள் வந்து அது சமூக வலைத்தளங்களில் மெயினாக நடக்கிறதால, அது சம்பந்தமான அப்படியான தாக்குதல்கள் நடக்க அது உடனடியாக நிறுத்தப்படும் வரையில் ஃபேக் அக்கௌண்ட் கிரியேஷனை எப்படியான தடுக்கணுமோ அதுவாக நடக்கணும். சைபர் கிரைம்ஸ் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் அதுக்குரிய ஸ்டெப்ஸ் வந்து படிப்படியாக தான் எடுக்கணும். எனக்கு நடைபெற்றது கூடி குறிப்பிட்டவர் வந்து தண்டை அக்கௌண்டில் போட இல்லை. ஹீஸ் எ வெரி ஜென்டில்மேன். ஏன்னா அவருக்கு என்ன பற்றி தெரியும், நான் எப்படி மூவ் பண்ணுவேன் வந்து. ஸோ அவர் வந்து ஒரு பர்டிகுலர் வெப்சைட், பர்டிகுலர் பேஜஸ் மூலமாக தான் அதில் போட்டிருக்கிறார். அதையும் நான் அடுத்தடுத்து ஸ்டெப்ஸாக மூவ் பண்ணி கொண்டிருக்கேன். பட் இங்கே உள்ள ஒரு
குறைபாடு என்னன்னு சொல்லு. ஒரு கேர்ள பிக்சர்ஸ் வந்து அப்லோட் ஆகிக்குள்ள அது நியூட் போட்டோவான்னு பாக்குறாங்க எவ்வளோ. இது காமன் பிக்சர்ஸ் வந்து சொல்லி அது உடனே சைபர் கிரைம் வந்து அதை தூக்குறதுக்கான எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கிறாங்க இல்லை. அது நியூட் போட்டோ தான், நியூட் போட்டோ இல்லை தானே. ஸோ நியூட் போட்டோன்றது ஆபாச படம், ஆபாச படம் இல்லாட்டி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான எந்த ஸ்டெப்ஸுமே எங்கள் சட்டத்தில் இடம் இல்லை. அதுக்கான ஒரு அதுக்கான ஒரு நடவடிக்கை, சட்ட ரீதியாக நடவடிக்கை பெண்களை பாதுகாக்கிறதுக்காக எடுக்கணுமென்றது தான் நான் இந்த இடத்துல முதலாவதாக பார்லிமெண்ட்டுக்கு போனால் பெண்களுக்காக செய்ய வேணும் என்று சொன்னால் இதைத்தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் எனக்கு சோஷியல் மீடியாவிலையும் வாட்ஸ்அப்லேயும் மெசஞ்சர்லேயும் நிறைய எமோஷனல் சப்போர்ட் தந்தாங்க. வெளியே வாங்க கௌசல்யா அப்படி இருக்காங்கன்னு. பட் நானும் என்னதான் சட்டத்திறமையாக இருந்தாலும் என்னதான் அரசியல் களத்தில் இறங்கினாலும் நானும் அடிப்படையாக ஒரு பெண். நான் எனக்கும் அம்மா இருக்குது, எனக்கும் குடும்பம் இருக்குது, என்னை சுற்றி உள்ள எனக்கும் எதிரிகள் இருக்கிறாங்க. ஸோ அப்படியான நிலைமையில தாண்டி வர எனக்கும் ஒன்றோ ரெண்டு நாட்கள் தேவைப்பட்டது. அதை தாண்டி இன்றைக்கு நான் வெளியே வந்து நிற்கிறேன். நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் முதலாவது எடுக்கக்கூடிய நடவடிக்கைன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களில் பெண்கள் ரீதியாக தாக்குதல்கள் வழக்க சைபர் கிரைம்ஸ் சம்மந்தமான நியூட் ஃபோட்டோஸ் மட்டுமில்லை, எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் வர்ற ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆதாரம் இல்லாமல் வெளிவர்ற எந்த விதமான பதிவுகளாக இருக்கட்டும், அது ஃபோட்டோஸ் மட்டுமில்லை வீடியோவாக இருக்கட்டும் ஆடியோவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உடனடியாக தடை செய்யப்படும் வகையில் வந்து நான் அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பேன் என்று சொல்லி முதலாவதாக பார்லிமெண்ட்டில் ஒழிக்கிறது எந்த இந்த கட்டமாக தான் இருக்கும். கட்சி ரீதியாக மாற்றங்கள் இப்போதைக்கு நாங்கள் 9 பேரும் தனித்தனியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட ரீதியில் பிரச்சனைகளும் காணப்படுது, ஆனால் எங்களால் முடிந்த அளவில் ரீதியில் சோதர் பண்ணுறதுக்கு தான் நினைக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட ரீதியில் எங்களை மீறியும் சில வலைத்தளங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் சில உங்களுக்கு தெரியும் சில சில வலைத்தளங்கள் மூலமாக டிக்டாக் வலைத்தளங்கள் மூலமாக எங்களோட கட்சியில் வந்து பிரிவினை ஏற்படுத்துகிற மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் பிரிந்து பிரிந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். கட்சியின் வாக்குக்காக, ஊசியின் சின்ன வாக்குக்காக, செயற்கை குழு 11 ஊசி சின்னத்தின் வாக்குக்காக தனிப்பட்ட ரீதியில் மயூரன் அண்ணாவாக இருக்கட்டுக்கும் யோகபால் அண்ணாவாக இருக்கட்டுக்கும் நான் டாக்டர் பாத்மலோகினி அக்கா பிரகாஷ் அண்ணா தானகிருஷ்ணா அண்ணாவாக இருக்கட்டுக்கும் எல்லாருமே தனித்தனியாக இயங்கி கொண்டிருக்கிறோம். இதில் யாருமே தனிப்பட்ட ரீதியில் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, எல்லாருமே மனுஷர்கள். அதை உதைக்கிற அளவுக்கு அவங்க பிரிவினவாதத்தை கொண்டு வராங்க. அவங்க கட்சியின் அடிப்படையில் வந்து நாங்கள் 9 பேரும் தனித்தனி குழுக்களாக இறங்காவிட்டாலும் பிரிபட்டு எங்களால் முடிஞ்சளவு ஊசி சின்னம் சேர்ச்சை குழு 11 கட்சிகளுக்கு வாக்கு சேர்க்கிற நடவடிக்கையில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ்? என்ன மாதிரி இருக்கிற லேடிஸ் வந்து கடைசி வரையும் முன்னு பெற மாட்டாங்க. இப்ப இப்படி ஒரு போட்டோ சுரங்குது, பட் நோ ப்ராப்ளம். இதே மாதிரி இன்னொரு பிள்ளை கிறங்க அவன் அந்த பிள்ளை யோசிக்காது, இப்படித்தானே கௌசல்யாக்காக நடந்தது. ஸோ அதை விட்டு நாங்கள் போய்கொண்டிருப்போம் என்று சொல்லிட்டு நான் யோசிப்பேன். கருத்துக்களை வந்து கருத்துக்களால் உடைக்கணும். தனிப்பட்ட ரீதியில் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன ரிவெஞ்ச் எடுக்கணும், என்ன ரிவெஞ்ச் டாக்டரை ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்றதுக்காக என்ன வச்சு யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளவு நல்ல விஷயமா எனக்கு தெரியலை. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன மாதிரி பெண்கள் வந்து இன்னும் முன்னுக்கு வரணும், இப்படியான தாக்குதல்கள் நிறுத்துறதுக்காக முன்னுக்கு வரணும்ன்றதுதான் நான் கற்றுக்கொடுத்தேன். Thank you.